ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்தது கிளிக் பைட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இட்ஸ் 100% ட்ரூ. நான் வந்து யூடியூப் வந்து பார்ஷியலாக குவிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நான் வந்துட்டு ஒரு யூடியூப் வந்து ரொம்ப ஆசாசியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், பட் ரீசன்ட் டேஸாக வந்து நான் எனக்கே தெரியாமல் அது வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கே தெரியல நான் அந்த மாதிரி ஆயிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் வந்து நம்பர்ஸ் பின்னாடிலாம் வந்து ஓடாமல் நமக்கு என்ன பண்ணணும்னு பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணணும், கொஞ்சம் வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருந்தேன். பட் ரீசெண்டாக வந்து நான் கொஞ்சம் அந்த மெட்ரிக்ஸ் வந்து பின்னாடி நானும் கொஞ்சம் வந்து டெம்ட் ஆகி அது பின்னாடி ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால் வந்து மற்ற நிறைய விஷயங்களை வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நிறைய அந்த மொமெண்ட்ல வந்து என்னால் வாழ முடியலன்னு கூட சொல்லலாம். நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி நைட் வந்து ஓவர் நைட் வந்து ஒர்க் பண்றது, லேட் நைட்டு தூங்குறது, நைட் 2:00, 3:00 வரைக்குமே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வந்து இதுக்காகவே டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு இருந்தது. நான் ரொம்ப ஹோல் ஹார்டடா செய்யணும்னு நினைச்சு நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு ஒரு வீடியோவும் அப்படிங்கிறதுனாலவே வந்து ஒரு ஒரு வீடியோக்கும் எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேங்குது, இந்த வீடியோ இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி என்ன நானே வந்து கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணிக்கிறேன். இன்னும் புஷ் பண்ண அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி அக்யூமுலேட் ஆகி அது ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு ஆகிட்டேன் நான் இப்போ. என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியல, வந்து எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ப்ளோர் ஆகிறேன், அண்ட் என்னால் வந்து விவான் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் எனக்கு நான் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து எனக்கு ரிட்டர்ன் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் அந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது, வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா நான் இந்தளவுக்கு ஃபெடப் ஆகிருக்க மாட்டேன். பட் அதுலேயும் வந்து பெருசாக சேஞ்சஸே இல்லை. என்னால் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் என்னால் வந்து எனக்கு வந்து நான் போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலாக வந்து அதுலேருந்து எனக்கு அவுட்கம் வந்து நான் பார்க்க முடியல. அண்ட் இது வந்து ஷார்ட் ஸ்பேன் தான், பட் ஸ்டில் என்னால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் என்னோடய ஃபேமிலி டைம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு எனக்கு வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு 2:00, 3:00 வரைக்கும் நைட்டெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் என்ன நானே வந்து ரொம்ப என்னோடய ஹெல்த் போயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு 3-4 months வந்து எனக்கு மோர் தென் 8 kgs நான் புட் ஆன் பண்ணியிருக்கேன். அண்டு நான் வந்து டோட்டலாகவே அந்த என்னோட எனக்குன்னு நான் ஒரு ரொட்டீன் வச்சுருப்பேன், அந்த ரொட்டீன் லைஃபோட நான் இதை வந்து பேரலாக ரன் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியல. பட் இதை வந்து ப்ரைமரியாக நான் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அண்ட் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்கல. அண்ட் இது வந்து நமக்கு எல்லாருமே சொல்றது வந்து இது வந்து சும்மா டைம் பாஸ்க்குன்னு தானே ஸ்டார்ட் பண்ணேன், அண்ட் இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தானே ஸ்டார்ட் பண்ணேன், நீ ஏன் இதுக்காக இவ்வளோ சீரியஸாக இது பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் மை லைஃப் டெசிஷன்ஸ். என் நான் ரீசெண்டாக ஃபேமிலி வீலாக்ஸ் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பேக் டு பேக் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. அது வந்து ஹெல்த் இஷ்யூ, அந்த ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வருது. அதனால் வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுதோ, கண்ணுப்படுதோ, திருஷ்டி ஆகுதோ அந்த மாதிரிலாம் தோணுது. எனக்கு பர்சனலாக இதிலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, பட் நான் தனியால் கிடையாது. எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குங்கும்போது இது பெரியவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அவங்களோட ஹெல்த் எல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் வந்து ஐ எம் டேக்கிங் எ ஸ்டெப் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்காக இந்த சேனலையும் என்னால் அப்படியே விட முடியாது. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளவோ நாள் நைட்டெல்லாம் தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதை சும்மா அப்படியேவும் என்னால் விட முடியாது. பட் ரைட் நவ் கொஞ்சம் வந்து பிரேக் எடுக்கலாம், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும், ப்ளீஸ் என்னை வந்து எனக்கு எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. என்னோட அவுட்ஃபிட் அண்ட் ஸ்டைலிங் ஐடியாஸ்க்காக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் யூடியூப்பில் வந்து என்னால் இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் ஷேர் பண்ண முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் லாங் பிரேக்கே தேவைப்படுதுன்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி என் ஹஸ்பண்ட் கொடுத்துருந்துருக்காங்க, என்னால் வந்து அந்த பாசிட்டிவிட்டியெல்லாம் தாண்டி ஒரு நெகட்டிவிட்டி என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, என்னால் அதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது. அண்ட் அந்த பிரேக் வந்து எவ்வளோ நாளைக்கு நான் எடுப்பேன் அப்படிங்கிறது இப்போ இந்த பாயிண்ட்ல என்னால் சொல்ல முடியாது.
ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் எனக்கு வந்து எப்பவும் போல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த சேனல் வந்து இப்படியே நான் விடமாட்டேன். பேர் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ஏன் வீடியோ இல்லை வீடியோ இல்லைன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எல்லாருக்கும் என்னால் பர்சனலாக மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படி இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து எல்லாருக்கும் தனித்தனியாக என்னால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன் சோஷியல் மீடியாவிலேருந்து. நான் பெருசாக இன்னும் எதுவுமே அச்சீவ் பண்ணலை அப்படின்னாலும் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி என்கிட்ட வந்து நான் உங்களை பார்த்து தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறது, எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறேன் தான் சொல்கிறேன். கீப் மூவிங், என்னை பார்த்து நீங்களும் வந்து ஃபெட்அப் ஆகிடாதீங்க. நான் வந்து ஃபெட்அப் ஆயிருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன். என்கிட்ட வந்து இன்னும் பஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் இருக்கு தமிழ்ல, அந்த மாதிரி கான்டென்ட் இது வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணல, அந்த மாதிரியான ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. பட் இப்போ வந்து என்னால அதுக்காக ஒர்க் பண்ண முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கேன். ஏன்னா யூடியூப் எனக்கு ஒரு ட்ரீமா இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அதே அளவுக்கு எனக்கு நிறைய விஷயங்களும் ட்ரீமா இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் யூடியூபை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றதுனால என்னால மற்ற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ஃபுல் டைம் நான் இதுக்கே கொடுத்துட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா. ஸோ அதனால தான் நான் வந்து பிரேக் எடுக்கிறேன். ஸோ என்னை பார்த்து நீங்களும் வந்து லாங் ரன்ல வந்து இது ஃபெட்டப் ஆயிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ நெகட்டிவ் பத்தி நெகட்டிவான திங்கிங் வந்து நமக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த சேனலை ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தரை வந்து சொல்லாமல் விட்டுட்டு அது ரொம்ப தப்பாயிடும். அதனால தான் நான் வந்து யாரையுமே இங்கே மென்ஷன் பண்ணாம விடுறேன். ஸோ எனக்கு வந்து நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா யூடியூப்ல எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் டெடிக்கேட்டடாக வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ நான் இருக்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல என்னால் வந்து அதை ஷேர் பண்ண முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சர்ல வந்து நான் ஒரு கம்பேக் கொடுத்தேன் அப்படின்னா நான் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக யார் யாருக்கெல்லாம் எப்படி தேங்க் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பிகாஸ் அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. ஃபேமிலி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்படுறது அளவுக்கு பலன் இல்லை, அண்ட் அதுக்காக நான் ரொம்ப அப்செட் ஆகிறேன் அப்படிங்கிறது வந்து அவங்களால அதை பார்க்க முடியல. நான் வந்து வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன், என்னோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ பர்சனலாக வந்து நான் ரொம்ப சஃபர் ஆகிறேன். நான் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிருந்து வீடியோஸ்க்காக ஒர்க் பண்ணுறது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோ ஹீஸ் நாட் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஸோ என்னோடய ஃபேமிலியோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம், அண்ட் அதை வந்து மனசில் வச்சுட்டு தான் நான் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். அதுக்காக இதை அப்படியே விட்டுருவேன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து டைம் பீயிங்க்கு நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன், அவ்வளோதான். எல்லாருமே என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நான் பண்ணுற சில என்னோட ஒர்க்னால அவங்க எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ அவங்க கஷ்டப்படுறத வந்து என்னால் பார்க்க முடியல. அவங்கள வந்து அவ்வளோ சஃபர் பண்ண விட்டுட்டு நான் வந்து ஒரு வேலையை வந்து என்னால் ஹாப்பியாக பண்ண முடியாது. அண்ட் நான் ஹாப்பியாக ஒரு விஷயத்த பண்ணலை அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து நல்லாவே இருக்காது, அதில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ நான் வந்து பாசிட்டிவாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் தான் நான் அதை வந்து ஷேர் பண்ண முடியும். அண்ட் அதனால் வந்து என் ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆகிறாங்கங்கிறத வந்து என்னால் ஈஸியாக வந்து அதை இது பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் வந்து டைம் பீயிங்க்கு ஐம் டேக்கிங் அ பிரேக். அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இவ்வளோ நாளாக என் கூடவே ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு ஒரு வீடியோலையும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி என்னை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அவ்வளோ புஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் என்னால் வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இதுக்கு மேலே வந்து என்னால் என்கிட்ட எனர்ஜி இல்லைன்னு சொல்ல நான் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிட்டேன். பட் என்கிட்ட ஐடியாஸ் இருக்குது, என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, பட் என்கிட்ட வந்து எனர்ஜி இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து நான் என்னோட எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ரெஜுவினேட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பிரேக் தேவைப்படுது. ஸோ எல்லாருமே இதை புரிஞ்சுட்டு எனக்கு வந்து எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் பி பேக் ஸோ